எல்லோருக்கும் வணக்கம். வெரி சாரி, டெக்கன் க்ரானிக்கல் நியூஸ் பேப்பர் ஃபீச்சர்ஸ் டிவிஷன் பேப்பர்லாம் பிரிண்ட் பண்ணி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களை காத்து வைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட வரல, பட் பேப்பர் காட் டிலே டுடே. ஸோ அப்பாலஜைஸ் டு எவ்ரிபடி ஃபார் மேக்கிங் யூ வெயிட் ஃபார் சோ லாங். இட்ஸ் நெவர் மை இன்டென்ஷன். பொதுமக்கள் தொடர்புன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒரு சமுதாயத்தில் ஒருத்தங்களுக்கு வந்து எஜுகேஷன், இன்ஃபர்மேஷன், என்டர்டெயின்மெண்ட் அஃப்கோர்ஸ் இஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ், பட் ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் அவர் ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் நாட் ஜஸ்ட் அவர் கிளையண்ட் பட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் கன்சியூமிங் தட் இன்ஃபர்மேஷன். ஐ எம் ஆனர்ட் டு ஹேவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் டு யூ அபவுட் த பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் தோஸ் இன் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அரீனா. As professionals in this field of managing reputations and building client images, we also have a greater duty towards society and the people we are catering to. Public relations, mega parame vaainda ore thurai, adu mattum illama oru mega mukkiyamana thurai. Oru janaga naattil public relations endradhu makkaloda kanna thorakka vekkuradhukku samooga seivaikku mega mukkiyamana amsam. But when we build images, when we build client images, when we create stories, we have to be very mindful of what we are selling to the public. Very often, I think, because of PR budgets, because of targets that clients give us, we don't realize the kind of impact it has on the people consuming that news. And I think it's very important as an editor for me, whenever I get approached by PR people, I always look at the background of that company or the client that they're representing, because it's very important when we write stories to fact check. I think public relations professionals, I think I first learned about public relations professionals, I think about 12 years ago when I was studying in Australia. I was doing a course in investigative journalism and business marketing. அந்த டைம்ல பொது மக்கள் தொடர்பு பத்தி நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆராய்ச்சி செய்தேன். அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருத்தங்களை பத்தி நம்ம எழிவாக பேசுறதோ, ஒருத்தங்களை பத்தி ரொம்ப தூக்கி கொண்டாடுறதோ வந்து சில சாதாரணமாக நிறைய பேர் பண்ணுறாங்க. பிஆர் பீப்புள் பண்ணுறாங்க, பிஆர்ஓஸ் பண்ணுறாங்க, அது பொலிட்டிக்கல் பிஆராக இருக்கட்டும், கார்பரேட் பிஆர்ஸாக இருக்கட்டும். ஆனால் மக்கள் வந்து ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் பீஸை படிக்கும்போது மிக ஜாகிரதையாக இருக்கணும். அண்ட் ஐ திங்க் ஃபார் அஸ் எஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் பீப்புள் இன் த இண்டஸ்ட்ரி, சோஷியல் மீடியா ஹேஸ் ஆல்சோ பிளேட் அ ஹியூஜ் பார்ட் இன் ஐதர் இன் ஒன் வே என்ஹான்சிங் அவர் ப்ரொஃபஷன், இன் அதர் வே ஐ திங்க் டிஸ்ட்ராயிங் அவர் ப்ரொஃபஷன் ஆல்சோ. I think social media trolls and meme makers, இது சொல்லியே ஆகணும், இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான டாபிக். ஆனால் இந்த ட்ரோல் மேக்கர்ஸுக்கு மீம்ஸ் போடுறவங்க நிச்சயமாக ஒரு சட்டம் கொண்டு வரணும். எதுக்குன்னா, இஷ்டத்துக்கு அவதூறு பரப்புறதுக்கோ, இஷ்டத்துக்கு பேசி ஒருத்தங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுக்கோ, அது வந்து ஒரு மிக முக்கியமான ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது வந்து தவறாக பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆல்சோ ஹேஸ் அ டியூட்டி டு கைண்ட் ஆஃப் சம்ஹவ் பிரிங் இன் கைட்லைன்ஸ் அண்ட் ஆல்சோ அர்ஜ் ஆர் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் த ஜுடிஷியரி to kind of bring about some regulation in the social media space. Because if people work hard to build their reputations and finally there's somebody in the name of freedom of speech coming and speaking whatever they want, என்ன நினைக்கிறாங்களோ இஷ்டத்துக்கு அவதூறுகள் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் கொட்டி விட்டால் அது அவதூறு தான். அது வந்து அது திருப்பி மாற்றி எழுதுறதுக்கோ இல்லைன்னா ஒரு பொய்யை வந்து கரெக்ட் பண்றதுக்கோ ரொம்ப டைம் ஆகும். ஐ திங்க் ஐவ் சீன் இட் இன் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ். ஒரு திருநங்கை ஆகியனால் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் தாங்கி தாண்டி வந்திருக்கிறேன். ஆனா ஒரு திருநங்கை பற்றி சொல்ற விஷயங்கள் அரசியல்ல இருந்தாலும் சரி, அது ஒரு மீடியால இருந்தாலும் சரி, ஒரு டிவி ஷோ பண்ணாலும் சரி, பொதுவாகவே ஓ இவங்க வந்து என்ன கிளாமரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன அழகா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன ஆண்களோட பேசுறாங்க, நம்மளோட வழிய நம்மளோட கஷ்டங்கள் நம்ம கடந்து வந்த பாதை கற்களும் குறுகளும் எதுவே புரியாமல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பேர்ல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஸோ ஐ ஃபீல் அஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா அஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், you also must push for social media regulation and the way in which people's characters should not be assassinated on social media. I think training your younger professionals, training the journalists that you talk to, speaking to you know, YouTube channels, which aanu ko YouTube channel thorakkranga ana and the YouTube channel enna podranga neenga fact check pandringala orthanga thavaranavanga nu pesranga orthanga pathi எழிவாக பேசுறாங்க. அது வந்து சசிகலா மேடமோட நீங்க சொன்ன மாதிரி நான் ஒருத்தங்களை டிஃபெண்ட் பண்ண ஜெயலலிதா அம்மாவோட இழப்புக்கு அப்புறமா சொன்னீங்க, ஆமா நான் சசிகலா மேடம் அந்த டைம்ல டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன், இப்ப நான் காங்கிரஸ் கட்சியில இருக்கேன். ஆனாலும் அந்த சமயத்துல எனக்கு சரின்னு தோணுது நான் பண்ணேன். ஏனென்றால் ஒருத்தங்களை கொலகாரி என்று கூப்பிடுறதோ, ஒருத்தங்களை வந்து எழிவாக பேசுறதோ நம்ம கண் கூட பார்த்தோமா?
நம்ம கொண்டுகூட கேட் நம்ம வந்து நம்ம கேட்டோமா, நம்ம அங்க நடந்தது பார்த்தோமா, எதுவுமே இல்லாமல் கொலைகாரியம் பட்டம் நம்ம சுமத்துறோம். ஐ ஃபெல்ட் தட் வாஸ் ராங். அவங்க நிஜமாக அது கோர்ட்ல நிரூபிங்க, நீங்க போலீஸ்ல நிரூபிங்க, யா யூ ஃபைட் த கேஸ் இஃப் யூ பிலீவ் தட் ஷீஸ் டன் சம்திங் ராங் பண்ணலாம். ஆனா ஒவ்வொரு யூடியூப் சேனல் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி போடும்போது ஐ ஃபெல்ட் யூ நோ பப்ளிக் ரிலேஷன்ஸ் த ஸ்பேஸ் வாஸ் கெட்டிங் கிளட்டர்ட் பை சோ மெனி நெகட்டிவ் வாய்ஸஸ் அண்ட் ஐ ஃபெல்ட் வி ஹேவ் டு ஹேவ் அ ப்ரோஆக்டிவ் அப்ரோச். நம்ம தான் அதை மாற்றி எழுதணும். நம்ம தான் வந்து ஒரு ஊடக நண்பர்கள், நம்ம மீடியா ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து நம்ம ஏதோ எழுதுறோம், ஒரு ஹெட்லைன் மீட் பண்ற எடிட்டர்ஸ் நம்மள கேட்கறாங்க, வைரல நம்ம வீடியோ போறது ஏதோ போடுறாங்க. கடைசியில 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கடந்த பிறகு நம்ம என்ன மாதிரி வேலை பண்ணியிருக்கோம், வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஒர்க் தட் ஹவ் டன், இதை பார்த்து நான் பெருமைப்படுறேன்னு நம்ம யோசிக்கணும். So definitely public relations has a huge responsibility. I'm very happy to be here. Yada kelvi irundha nichayamaga kekkalam. Are we done? What role you are expected to government? Government ku mega mukkiyamaana pangu irukku. Verum tender kagavo illa or mudhalamaichar seira nalla velaigalo amaichargal seira nalla velaigalo illa edirkatchi thaakkuradhukagavo public relations use pannama dengu patti malaria patti சானிடேஷன் பத்தி தீபாவளி அப்போ கிராக்கர்ஸ் பத்தி எல்லாம் டிராபிக் ரெகுலேஷன் பத்தி இன்னும் விழிப்புணர்ச்சி இன்னும் அவேர்னஸ் கொண்டாடலாம். பிகாஸ் அரசு என்பது அரசு திட்டங்கள் மட்டும் பிரபலமாக்குறதுக்கு வந்து பொலிட்டிக்கல் பிஆர் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கிடைச்ச பிஆர் பட்ஜெட், அவங்களுக்கு கிடைச்ச பிஆர்ஓ வச்சு மக்களுக்காக இன்னும் என்ன நல்ல கருத்துக்கள் கொண்டு போக முடியும். இப்ப நம்ம கவர்மெண்ட் கொண்டு வர ஹெச்ஐவி கேம்பெயின்ஸா இருக்கட்டும், போலியோ கேம்பெயின்ஸா இருக்கட்டும், டிபி கேம்பெயின்ஸா இருக்கட்டும், யாருக்குமே மக்களுக்கு போய் ஒழுங்காக சேரல. எதுக்குன்னா அதுல அவங்க இன்வெஸ்ட் பண்ற ரிசர்ச், அதுல அவங்க டிசைன், அந்த கேம்பெயின் டிசைன் பண்றது ஒழுங்கா வந்து யாருமே ஆராய்ச்சி செய்து பண்ண மாட்டேங்கிறாங்க. நிச்சயமாக பொலிட்டிக்கல் பிஆர் இம்ப்ரூவ் பண்ணும், 360 டிகிரி அப்ரோச் யூஸ் பண்ணி பப்ளிக் வெல்ஃபேர்க்காக இன்னும் நல்லா செயல்படலாம். Maybe the people at the end of the world, like Prime Minister, President, or the key defense people. Still, it is coming for debate in the TV channel, which I feel that you know, we are exposing ourselves to the alien, to the enemy country. There should be some regulation there. Not everything should be discussed, especially the defense matters. Sir, itne udaga nanbargal kanga na, itna sonnalo tavra apoyo, analum naan solven. Sila vaartegal, sila topics, sila debates vandu. நாகாக்க வேண்டும், யோசித்து கொண்டு விட்டு பேச வேண்டும். என்ன பேசுகிறோம், எங்க பேசுகிறோம், எது பத்தி பேசுகிறோம், யோசித்து விட்டு கொண்டு பேச வேண்டும். பிகாஸ் மக்கள் மனசில் ஒரு பதட்டம் ஏற்படுறதோ இல்லைன்னா வந்து ஒரு தவறான வதந்தினால வந்து எக்கானமிக் அண்ட் கிராஷ், சோ மெனி பீப்புள் யூ நோ ஹவ் சோ மெனி திஸ் சோ மச் ஆஃப் ரிப்பிள் இம்பாக்ட் ஆன் நியூஸ் டிபேட். இப்போ நேஷனல் செக்யூரிட்டி மட்டும் இல்லை, ஒருத்தங்க ஒரு விமன் எம்பவர்மெண்ட் இஷ்யூ பத்தி பேசும்போது, ரேப் சைல்ட் ரேப் பத்தி பேசும்போது, சாதாரணமா வந்து அந்த பொண்ணோட போட்டோ யூஸ் பண்றாங்க நிறைய பேரு, அந்த கற்பழிப்பால பாதிக்கப்பட்ட ஃபேமிலியோட இமேஜஸ், அந்த பொண்ணோட இமேஜஸ் ஈஸியா யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த குற்றவாளி மட்டும் மூஞ்சி மறைச்சிட்டு போற இது பாக்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஐ திங்க் நியூஸ் டிபேட்ஸ்ல வந்து அன்னைக்கு என்ன போடுறோம், அந்த ப்ரோமோ போடுறோம், சரி அது வந்து 1 மில்லியன் பீப்புள் பாக்குறாங்க, 20 லட்சம் பேர் பாக்குறாங்க, அது உங்களோட கடமை கிடையாது. மக்களை எப்படி பாதிக்கிறது, ஐ திங்க் வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் ஹவ் அ பிகர் ரெஸ்பான்சிபிலிட்டி. Because of 3 hours, no, from 7 p.m. to 10 p.m. they want to do some topic and then put the people in. Sir, but also na enna solrana, news channels debates pandradunala பெண்களுக்கு நிறைய விழிப்புணர்ச்சி வந்திருக்கு. இப்ப சீரியல்ஸ் பாக்குற பெண்களும் வந்து நியூஸ் பாக்குறதுனால இப்ப நிறைய பெண்கள் இஃப் இட்ஸ் அ டாக்ஸேஷன் டிபேட், இஃப் இட்ஸ் அ டாஸ்மாக் டிபேட், இஃப் இட்ஸ் சம்திங் அபவுட் யூனோ ஆட்சி மாற்றத்தை பத்தி முன்னாடி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்ப பிகாஸ் த டிபேட்ஸ் ஆர் சோ கலர்ஃபுல் அண்ட் சோ லைவ்லி, women are also getting acclimatized to political debates, which is a good thing, especially in rural areas. What type of punishment you are contemplating to the people who are misusing the media? Sir, என்ன கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு, அவதூறு பற்பது பெண்களை இழிவாக பேசுறது குருவல்டி கீழே தான் வரும். நிச்சயமாக இதுக்கு வந்து there has to be a very strong punishment for character assassination. It is cruelty. It is also disempowering and disabling a woman's right to dignity and respect. So enda aano enda penno yaaralum oruthangala vandu elivaga pesi aadharam illa pesnaanga na nichayama avanga sirai thandani mattum illama defamation la avanga damages um kudukka theva edukina ovvor thiru kashtapatta avanga vaalkaiyila avanga avanga paadai follow panni ethaniyo yetra thaalugal paathu sandhichu varanga. நம்மளுக்கு ஒரு மேடை கடிச்சிச்சு, ஒருத்தங்க மைக் புடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கன்ட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொன்னா அது தவறான விஷயம். நிச்சயமாக இதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன், நிச்சயமாக இன்னும் போராடுவேன்.
பெண்களுக்கு பொதுவாகவே யாராவது தவறாக பேசினாங்கன்னா ஆதாரம் இல்லாம அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் இன்னும் கொஞ்சம் செயல்பட்டா இன்னும் கொஞ்சம் சைபர் கிரைம் வலுப்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். சைபர் கிரைம் இஸ் லாக்கிங். ஐ திங்க் சைபர் கிரைம் ஷுட் ஒர்க் இன் செகண்ட்ஸ். ஆர் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் டேக்ஸ் ஐ திங்க் ஃபியூ வீக்ஸ் ஃபியூ மந்த்ஸ் டு ஆக்ட் ஆன் சர்டன் திங்ஸ். அண்ட் ஐ ஃபீல் அன்லெஸ் சிட்டிசன்ஸ் ஆர் ப்ரொடெக்ட் இன் ஆல் ஸ்பேசஸ். வெறும் வந்து நீங்க வந்து குத்துனா வெட்டினா மட்டும் ப்ரொடெக்ஷன் கிடையாது. சோஷியல் மீடியாலும் இப்போ ப்ரொடெக்ஷன் தேவையாயிடுச்சு. அதனால சைபர் கிரைம் ஷுட் ஆல்சோ பி வெரி வெரி ஸ்ட்ராங். நடவடிக்கை எடுக்கணும். எடுத்துக்கோங்களேன், அந்த மாதிரி பெண்கள் எங்க போய் என்ன போய் சொல்ல முடியும்? அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட போனாலே ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பாங்க. அடுத்த நாள் மீடியால போட்டு சில பேர் கிழிப்பாங்க, சில பேர் நல்லது போடுவாங்க. So where then does it stop? நம்ம வந்து விக்டம் ஆயிருந்து நம்ம அசிங்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. பண்ணவங்க வந்து ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க லாயரை வச்சுட்டு பெயில் வாங்கிட்டு. ஆனா பாதிக்கப்பட்ட பெண்கள், பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு, நான் குழந்தைங்களை கற்பழிப்புக்காக நான் நிறைய பேசியிருக்கேன். ஐ ஒர்க் இன் த ஃபீல்ட் ஆஃப் சைல்ட் ரேப். அது ஹாசினி கேஸா இருக்கட்டும், ஐனாவரம் கேஸா இருக்கட்டும், நான் அந்த கேஸ் ரெப்ரசென்ட் ஆயிருக்கேன். நம்ம கமிஷனர் ஏ கே விஸ்வநாதன் சாரையும் நம்ம எல்லா போலீஸ் அபிஷியல்ஸும் லாயர்ஸும் சரி, ஸ்கூல்ல திருப்பி ரீஅட்மிட் பண்றது சரி, அந்த துறையில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன். அந்த ஃபேமிலிஸ் தான் பாதிக்கப்படுறாங்க.